ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சிவபெருமானை அழிக்கும் கடவுள் என்கின்றோம். இதனால் பலரும் சிவனை வணங்குவது கிடையாது. இன்னும் சிலர் சிவனை வணங்குவதற்கு பயப்படுவது உண்டு. ஆனால் சிவபெருமான் பாவங்களையும் ஒருவன் கர்ம வினைகளையும் அழித்து அவர்களுக்கு நிரந்தரமான இன்ப நிலையான முக்தியை தரும் கடவுள் என்பது பலருக்கும் தெரியாது. அப்படி முக்தியை வேண்டுபவர்கள் தீவிர சிவபக்தர்கள். வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசித்து வழிபட வேண்டிய சிவன் கோவில்கள் சில உள்ளன. எத்தனை சிவன் கோவில்களுக்கு சென்று வணங்கினாலும் சரி, அந்த கோவில்களுக்கு செல்ல முடியாவிட்டால் முக்தியை வேண்டுபவர்களும் சரி, தெரிந்து கொள்ள வேண்டிய கோவில்களின் விவரங்கள் இதோ. சிவன் விஷ்ணு என எந்த தெய்வத்தை வேண்டுபவராக இருந்தாலும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடைசியாக விரும்புவது முக்தியைத்தான். முக்தி என்பது சொர்க்கலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கையை வேண்டுவது கிடையாது. நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவற்றின் பயன்கள் அனுபவித்து கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கின்றோம். யார் எத்தனை பிறவி எடுத்திருக்கின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது. பாவம் செய்தவர்கள் மட்டுமல்ல, புண்ணியம் செய்தவர்களும் அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும். மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள் என்று ஆன்மீகம் சொல்கின்றது. இந்த வாழ்க்கை போதும், இறைவன் மட்டுமே வேண்டும், அவனை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என ஆசைகள் உணர்வுகள் அனைத்தையும் இழந்த நிலையே சந்நியாச நிலை. இந்த நிலையை எட்டுபவர்களுக்கே முக்தி கிடைக்கும். இனி பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது என நம்முடைய ஆத்மா இறைவனின் திருவடிகளை சென்று அடைவது, பரமாத்மாவோடு ஒன்றாக கலந்து இறை நிலையை அடைவது. அப்படி இறைவனுடன் கலக்கக்கூடிய முக்தி, மோட்சம், வைகுண்ட பதவியை தரக்கூடிய கோவில்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். திருவாரூர் தியாகராஜ கோவில். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி. வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில். காசியில் இறந்தால் முக்தி. சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில். சிதம்பரத்திற்கு வந்து தரிசித்தால் முக்தி. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். கோவில் பெயரை திரு ஆலவாய் சொன்னாரே முக்தி. அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவிலின் பெயரை கேட்டாலே முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். திருவண்ணாமலையை மனதால் நினைத்தாலே முக்தி கிடைக்கும். இந்த ஏழு தலங்களும் முக்தியை தருவதால் இவற்றை சப்த முக்தி தலங்கள் என்றும் சைவ சமயம் போற்றுகின்றது. இவற்றில் காசி விஸ்வநாதர் ஆலயம் தவிர மற்ற ஆறு கோவில்களும் தமிழகத்தில் உள்ளது. அது மட்டுமல்ல, உலகின் முதல் சிவன் கோவில் என போற்றப்படும் திரு உத்ரேசமங்கை தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் உள்ளது. அதோடு பிரளய காலத்தில் உலக உயிர்களை குடத்தில் மறைத்து வைத்து மீண்டும் உலகத்தை ஈசன் உருவாக்கியதாக சொல்லப்படும் சிவன் கோவில்கள் அனைத்தும் கோவில் நகரம் என போற்றப்படும். கும்பகோணம் மற்றும் அதை சுற்றியே உள்ளன. உலகம் தோன்ற ஆதாரமாக இருக்கும் தலங்கள் இறுதியில் உலக உயிர்கள் அனைத்தும் இறைவனின் திருவடியை அடைந்து பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவை ஒன்றாக கலக்க செய்யும். முக்தி தரக்கூடிய தலங்களும் இந்தியாவின் தெற்கு பகுதியில் உள்ளதாலேயே திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என நாட்டின் தென்பகுதியை சிறப்பித்து பாடியுள்ளார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.